தமிழனுடைய ஒரு இலக்கணம் அடையாளம் என்பது கைகூப்பி வணங்குதல். வயிற்றிலே சுமந்த தாயினை வயிற்றிற்கு நேராக வைத்து வணங்க வேண்டும். அறிவை கொடுத்த தந்தையை மார்புக்கு நேராக வைத்து வணங்க வேண்டும். வாக்கினை சொல்லிக் கொடுத்த ஆசானை வாய்க்கு நேராக வைத்து வணங்க வேண்டும். இறைவனையும் கடவுளையும் தலைக்கு மேலாக வைத்து வணங்க வேண்டும். இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மையங்கள் எல்லாம் தூண்டப்பட்டு அன்பு, அறிவு, வாக்கு, இறைநிலை இதையெல்லாம் கிடைப்பதற்கு இந்த வணங்குதல் என்ற ஒரு முறை தமிழனுடைய சிறப்பான பண்பாடாக இருந்து வந்தது. இன்றைக்கு அந்த நிலை மாறி கை குலுக்கும் பழக்கம் வருகிறது. உங்களுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறேன், அவர் நிறைய தமிழின் பெருமை சொன்னார். நான் சொன்னேன், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார், அவர் ஒரு அமெரிக்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நண்பரை சந்திக்க போகிற போது ஏதோ ஒரு அந்த மருத்துவமனையில் ஒரு அறையில் இருந்து திருப்புகழ் பாடப்பட்டதாம். உள்ளே இருந்து திருப்புகழ் ஒலி வந்த உடனே இவர் நின்று கேட்டிருக்கார், என்ன உள்ளே என்ன அமெரிக்க மருத்துவமனையில் அது ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் வந்து திருப்புகழை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே கேட்டபோது அங்கே இருக்கிற மருத்துவர் சொன்னாராம், இது திருப்புகழா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பாடல்களை பாட 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 பேசுவதில் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு பேச்சு சரியாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருப்புகழ் என்பது முருகன் மேல் பாடப்பட்ட பணுவல் அல்ல, தட் இஸ் ஸ்பீச் தெரப்பி, பேச்சை வளமாக்குதுங்கிறார்.